ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து 4 ப்ளவுஸை வந்து ஒரே டைமில் எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்த்தோம். இப்போ நாம் அதில் ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது, முதல்ல பேக் பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நாம் கீழே 1.5 இன்ச் அளவுக்கு விட்டுருக்குறோம். அதில் வந்து நம்ம கொஞ்சமாக 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கலாம். மடித்து ஒரு தையல் போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா நாம் அடுத்து 1.5 இன்ச் அளவுக்கு நாம் தையல் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம எல்லா பக்கமும் சிசர் கட் போட்டு வச்சுருக்கோம். மடிக்கும் போது அந்த அளவில் மடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம பேக் டாட் வந்து பிடிக்கலாம். ஷோல்டர் அளவுலேருந்து சென்டர் பகுதி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மடித்து நீங்கள் ஒரு ஹைட்டு வந்து 1/4 இன்ச் அளவுக்கு பிடிச்சிக்கலாம். கீழே வந்து 1/2 இன்ச் அளவுக்கும், மேலே வரும்போது கம்மியாகவும் பிடிக்கணும். ரெண்டு பக்கமே அந்த மாதிரி பிடிச்சிக்குங்க. பேக் பீஸில் அவ்வளோதான் நம்ம இப்போ முடிச்சிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம டாட் பிடிக்கணும். டாட்டில் வந்து நம்ம ஏற்கனவே எல்லா பக்கமும் சிசர் கட் போட்டு வச்சுருக்கோம். 3 டாட்டுக்கும் இப்போ வந்து அப்படி ஷோல்டர்லேருந்து 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஊக்கு பகுதியிலிருந்து 1/3 இன்ச்சும், அங்கிருந்து மறுபடியும் 1/4 இன்ச்சும், திருப்பியும் 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கப் டாட்டோட ஹைட்டு வந்து 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஊக்கு பக்கம் வந்து 3.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 டாட்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆம்கோல் அளவும் கிடைச்சிரும். அங்கிருந்து வர டாட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கப் டாட் அளவு வந்து நம்ம உடம்பை பொறுத்து மாறும். சில பேர்த்துக்கு வந்து 3 இன்ச் வச்சாலே போதும். கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம 3.5 இன்ச் வச்சு 1/4 இன்ச் அளவுக்கு டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த 2 டாட் பிடிச்சதுக்கப்புறமா அந்த ஆம்கோல் அளவு டாட்டும் நமக்கு ஷேப் கிடைக்கும். அதையும் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம கப் சைஸ் டாட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து நாம் இன்னொரு பீஸ்லேயும் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இந்த பீஸ்லேயும் நம்ம 3.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு, அங்கிருந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். ஹைட்டு வந்து 3 இன்ச் வச்சுக்கலாம். ஊக்கு பக்க டாட்டு வந்து 3.5 இன்ச் அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 டாட் அளவும் பிடிச்சோம்னா இதிலேருந்து நேர் பக்கம் பார்த்திங்கன்னா ஆம்கோல் டாட் அளவும் வந்துடும். இப்போ நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தேடெலாம் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தேடில் தைச்சு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக நம்ம தைச்சு பழகிக்கலாம். இது வரைக்கும் ப்ளவுஸ் தைச்சதே இல்லைன்னு சொல்கிறவங்க வந்து இந்த மாதிரி இந்த வீடியோ 2 டைம் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெளிவாக புரியும். அவ்வளோதான், இதில் 3 டாட்டும் நம்ம பிடிச்சிடலாம். இப்போ ஆம்ஹோல் டாட்டும் பிடிச்சாச்சு. இப்போ திருப்பி பாருங்கள், உங்களுக்கு கப் டாட் வந்து 3 சரியாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டி எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத பார்க்குறோம். பட்டியில் வந்து நமக்கு மெயின் பீஸில் ஒவ்வொரு பீஸ் தான் கிடச்சிருக்கு. மீதி 2 பீஸ் நம்ம லைனிங் பீஸில் எடுத்துக்கலாம். ஒரு பக்கத்துக்கு வந்து நம்ம 3 பீஸ் போட்டோம்னா தான் பட்டி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நான் மெயின் பீஸ் 1 லைனிங் பீஸ் 2 எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நம்ம ஆப்போசிட் பக்கம் வச்சு தைக்கணும். இப்போ ஒரு பட்டி வந்து நம்ம ஹைட் அதிகமாக இருக்கிற பக்கமும், இன்னொரு பக்கம் வந்து நம்ம அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். 2 ஒரே பக்கமாக நம்ம தைக்கக்கூடாது, 2 மாற்றி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், கரெக்டான பொசிஷனில் வரும். இப்போ நாம் அந்த மெயின் பீஸை திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கப்புறம் நமக்கு லைனிங் வந்து கீழ்ப்பக்கமாக போயிடும், மெயின் பீஸ் வந்து நம்ம மேலே வந்துடும். திருப்பிட்டு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு ஒரு தையல் போட்டுங்க. 2 பட்டியுமே அதே மாதிரி திருப்பி அடிச்சுங்க. ப்ளவுஸில் வந்து இப்போ பட்டி மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து அடிக்கணும், இல்லைன்னா 2 ஒரே சைடு வச்சிடக்கூடாது. இப்போ பட்டி நம்ம அடித்தாச்சு. பிசுறு பீஸெல்லாம் வெட்டிக்கலாம்.
பாருங்கள் பட்டி வந்து ரெண்டு ஈவனாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. நம்ம வெட்டும் போது ஒரு காலையும் சேர்த்து வெட்டிட்டாவோ ஒன்று எச்சும் கம்மியாகவும் வந்துடும், அதனால் பார்த்துக்குங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம், அதை வந்து பட்டியில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். கப் டாட் பிடிச்சதை வந்து நம்ம கொஞ்சமாக மடித்து விட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு தையல் போட்டுக்குங்க. இதில் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் வருது, அதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் நம்ம பட்டியை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பீஸில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸை கீழேயும் பட்டி பீஸ் மேலேயும் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி அடித்த பீஸில் வந்து நம்ம பட்டி கீழேயும் ஃப்ரண்ட் பீஸ் மேல் பக்கமும் திருப்பி வச்சு அடிச்சிருந்தோம். அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு தையல் போட்டுக்குங்க. பட்டிக்கெல்லாம் வந்து நம்ம ரெண்டு தையல் போட்டால் தான் பிரியாமல் இருக்கும். எக்ஸ்ட்ரா பீஸ் கொஞ்சம் வெட்டிக்கலாம். அவ்வளோதான், பட்டி ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது வந்து ஊக்கு பீஸ் தான். ஊக்கு பீஸ் வந்து நம்ம கார்னரில் மடித்து அடிச்சுக்கலாம். ரெண்டு மடி மடித்து அடிச்சுக்குங்க. இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸில் வந்து நமக்கு ஊக் பீஸ் வந்து அவங்க மாற்றி தான் கேட்குறாங்க, அதனால் வந்து இவங்க வந்து ரைட் சைடில் வந்து ஊக் பீஸும் லெஃப்ட் சைடில் வந்து வி பீஸும் கேட்டிருக்காங்க, அதனால் நான் வந்து ஊக் பீஸு கீழ் பக்கமாக வச்சு அடிக்கிறேன். இப்போ 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹைட்டை நம்ம வெட்டிக்கலாம். ஒரு மடி மடிச்சுட்டு தையல் அளவுக்கு மடித்து திருப்பி இன்னொரு மடி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்ம அதில் ஒரு தையல் போட்டுக்குங்க. அந்த கார்னரில் பீஸ் மடித்த கார்னர் இடத்துல நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வி பீஸ் வைக்க போகிறோம். ஊக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு, அடுத்து வி பீஸ் தான் வைக்கணும். இதில் வந்து நம்ம ஊக் பீஸை கீழே அப்படி வச்சுட்டு இந்த பீஸ் நம்ம ஃப்ரண்ட் பீஸை மேல் திருப்பி வச்சுக்கலாம். அதே மாதிரி 1/4 இன்ச் அளவுக்கு அடிச்சுட்டு மேல் பக்கமாக மடிக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வெட்டிடுங்க. மேல் பக்கமாக ஒரு மடி மடிச்சுட்டு திருப்பி இன்னொரு மடி மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் நகராமல் இருக்கும் நமக்கு பீஸு. இதுக்கப்புறமா நம்ம வி ஷேப் போட்டுக்கலாம். இப்போ 5 ஊக்கு வைக்கிறதுக்காக நம்ம வி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வி போட போகிறோம். நார்மலாக வந்து நம்ம ரைட் சைடு வி பீஸும் லெஃப்ட் சைடு ஊக் பீஸும் தான் வைப்போம். இவங்க வந்து மாற்றி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து நார்மல் டைப்பில் நம்ம வைக்கிற மாதிரி இருந்தால் ரைட் சைடில் வந்து வி பீஸும் லெஃப்ட் சைடில் ஊக் பீஸும் இதே மாதிரி இதே மெத்தடில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், வி பீஸ் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு ஈவனாக இருக்குதான்னு வச்சு பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்தால் அந்த பீஸை நீங்கள் கொஞ்சம் வெட்டிடுங்க, இல்லைனா அது ஊக்கு மாட்டும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கப்புறமா ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். பேக் பீஸ் போட்டுட்டு ஃப்ரண்ட் பீஸ் வச்சு அது மேலே நம்ம ஷோல்டர் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். ரெண்டு தையல் போட்டுருங்க. கீழே பட்டிக்கும் பேக் சைடும் இழுத்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா கீழே பீஸ் இருந்தால் அதையும் வெட்டிடுங்க. ஆம்ஃபோல் பகுதியில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் ஜாயின் பண்ணும்போது மேலே கீழே ஏற்றி தாழ்த்தி வரும், அதனால் அதையும் வெட்டிடுங்க. இப்போ ரெண்டு பக்க ஷோல்டரையும் ரெண்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணணும். எக்ஸ்ட்ரா வர பீஸ் எல்லாம் இப்படி வெட்டிடுங்க. ஆம்ஹோல் சைடில் எக்ஸ்ட்ரா வரும், ஈவனாக வச்சு வெட்டிடுங்க. அடுத்து கழுத்து பீஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கழுத்து பீஸ் வந்து இப்படி ரெண்டு ரெண்டு பீஸாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு ரெண்டு பீஸாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரே லென்த்தாக ஜாயின் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இது கிராஸ் கிராஸாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி நேராகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மெத்தேடு யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் ப்ளவுஸ் கற்றுக்கலாம்.
இப்போ எல்லா பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பக்கம் வந்து முன்னேக்கிலேருந்து ஜாயின் பண்ணிட்டு வரணும். கால் இன்ச் அளவுக்கு ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். கடைசி எண்டு வரைக்கும் ஒரு கால் இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அதே மாதிரி ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்டார்டிங்கில் எப்படி வச்சோமோ அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு அதை மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு அதே அளவில் நாம் கால் இன்ச் அளவுக்கே மடித்து தையல் போட்டு வந்துடலாம். அந்த பிசிறு பீஸ் வந்து நாம் தையல் போடுற அளவுக்குள்ளார அந்த அரை இன்ச்சுக்குள்ளார அடங்கியிருக்கணும். அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் தையல் போட்டு வாங்க. கார்னர் வரைக்கும் அப்படியே தையல் போட்டு கார்னரில் அந்த அரை இன்ச்சு விட்டுட்டு அதை மடிச்சு விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க. இது கட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும். ப்ளவுஸை வெட்டிடாமல் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்டு வரைக்கும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. அடுத்து நாம் அந்த தையல் போட்ட அளவை அப்படியே நாம் மடித்து விட்டுக்கலாம். மடிச்சுட்டு மேலே ஒரு தையல் போட்டே வாங்க. அந்த பீஸை நாம் அப்படியே மடித்து விட்டுட்டே வரணும். நீங்கள் எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தையல் வந்து பெரிய தையலில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க, போதும். எம்மிங் பண்ணிவிட்டு பிரிச்சுக்கலாம். இங்கே வந்து நம்ம ரெண்டு தையல் போட போகிறோம் கழுத்துக்கு, அதனால் இன்னொரு தையல் பக்கத்துலேயே போட்டுருங்க. கால் இன்ச் அளவுக்கு கேப் விட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இன்னொரு தையல் போட்டாச்சு, அவ்வளோதான். கழுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து நாம் ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து நாம் பேக் பீஸ் அடித்த மாதிரியே கால் இன்ச் அளவுக்கு மடிச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு இன்ச் அளவுக்கு திருப்பியும் மடிச்சுக்கலாம். இப்போ ரெண்டு ஸ்லீவுமே நாம் கால் இன்ச் அளவுக்கு அடிச்சுக்கலாம். அடுத்து நாம் ஒரு இன்ச் அளவுக்கு திருப்பி மடிக்க போகிறோம். இது வந்து நம்ம கொஞ்சம் பெரிய தையலை வச்சு அடிச்சுக்கலாம், ஏன்னா நம்ம எம்மிங் பண்ணிவிட்டு இந்த தையலை நம்ம பிரிச்சுருவோம், அதனால் கொஞ்சம் பெரிய தையல் வச்சுக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணும்போது ஸ்லீவ் வந்து கொஞ்சம் குடஞ்சி எடுக்கணும். நாம் முன்பக்க பீஸில் அது வந்து இப்போ தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ சென்டர் பகுதி மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுட்டு ஒரு அரை இன்ச் அளவுக்கு இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரண்ட் பக்கமாக வரணும். இந்த ஸ்லீவு அடையாளப்படுத்தி வச்சுக்குங்க, அப்போ தான் வந்து நீங்கள் மாற்றி வைக்காமல் கரெக்டாக வைக்க முடியும். இப்போ ப்ளவுஸ் பீஸ் வந்து நம்ம போட்டுட்டு நம்ம மார்க் பண்ண பக்கம் வந்து முன்பக்கம் வர மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் பகுதியிலேருந்து நாம் ஜாயின் பண்ணிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு பேக் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு தையல் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பக்கமும் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு நான் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான் சொல்லிகிட்ருக்கேன். இதுலேயும் நாம் ரெண்டு தையல் போட்டுக்கலாம். அடுத்த பக்கமும் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். அடையாளப்படுத்தின பக்கம் வந்து முன்பக்கம் நம்ம வரணும்.
அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லீவோட பீஸும் உடம்பு பகுதியோட பீஸும் ஒரே அளவில் வச்சு ஜாயின் பண்ணிட்டு வாங்க. அடுத்து பேக் பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இன்னொரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸில் எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு, சைடு மட்டும் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம அதையும் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பீஸில் வந்து எடுத்து ரெண்டாக மடித்து போட்டுக்குங்க. பேக் பீஸ் வந்து இப்போ நான் மடித்து போட்டிருக்கிற மாதிரி நீங்கள் ரெண்டாக மடித்து போட்டுக்குங்க. அளவு ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரி மடிச்சுக்குங்க. பேக் பீஸ் மட்டும் மடிச்சுட்டு அதுலேருந்து மார்க் பண்ணுங்கள். கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு பீஸ்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் பக்கம் போட்டுங்க. இதில் வந்து வி பீஸ் பக்கம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்த பீஸ்லேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உடம்பு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்லீவ் மார்க் பண்ணணும். பீஸை ரெண்டாக மடித்து போட்டு நம்ம ஸ்லீவ் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஸ்லீவோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. ஆர்ம் ஹோல் அளவும் மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டாக் அடிச்சுக்குங்க, அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எண்டு முடிகிறப்பவும் நம்ம டாக் அடித்து வெளியே எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு தையல் போட்டுருங்க பிரிக்கிற அளவுக்கு. ரெண்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம வெட்டிக்கலாம். ரொம்ப துணி அதிகமாக உள்ளே விடக்கூடாது. அதிகமாக இருந்தாலும் உள்ளே நல்லா இருக்காது, அதனால் இந்த அளவு விட்டிங்கன்னா போதும். இந்த பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் அளவும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். கீழ் மார்க்கி ரெண்டையும் ஈவனாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பிரிக்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு தையலும் போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸையும் வெட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ப்ளவுஸை நம்ம திருப்பி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மெத்தடில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஹாஃப் அன் ஹவரில் ஒரு ப்ளவுஸ் முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.